இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். கொரோனா பாதிப்பால் அடைக்கப்பட்ட பகுதிகள் தவிர மீதமுள்ள பகுதிகளில் உள்ள கடைகளை திறக்க அனுமதிக்க வலியுறுத்தி வியாபாரிகள் சங்கத்தினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி அடுத்த குன்னத்தூர் பேரூராட்சி பகுதிகளில் ஏராளமான கடைகள் உள்ளது. இதனிடையே குன்னத்தூர் பஸ் நிலையம் பகுதியில் உள்ள ஒரு கடையின் உரிமையாளருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஐயங்கார் பேக்கரி முதல் தேர்நிலை வரை உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி பேருந்து நிலையத்தின் உட்புறம் வெளிப்புறம் உள்ள அனைத்து கடைகளும், அதுமட்டுமின்றி பாதிப்பு இல்லாத இடங்களில் உள்ள கடைகளும் வருவாய்த்துறையினர் அடைத்துள்ளனர். இதனால் வியாபாரிகள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக எந்த கடையும் திறக்காத சூழ்நிலை நிலவி வருகிறது. எனவே கொரோனா பாதித்த பகுதியை தவிர்த்து மீதமுள்ள பகுதிகளில் உள்ள கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் குன்னத்தூர் வியாபாரிகள் சங்கத்தினர் மனு அளித்தனர். தினக்குரல் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சிவகுமார் பிரபு. நகைகள் எடுக்க நான் 3 விஷயத்தை பாப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ், 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராயச்செட்டி தெரு, கடலூர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.